எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 30-20 மேட்ச் நடக்க போது மொதல் ரெண்டு T20 மேட்ச்லையுமே மழை வந்த காரணத்தால் அது பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஃபஸ்ட் T20 மேட்ச் மழையால் டோட்டலாக அபேண்டன் ஆயிடுச்சு. செகண்ட் T20 மேட்ச் சொன்ன மாதிரியே மழை குறுக்கிட்டு ஓவர்ஸ் கம்மியாகி கடைசியாக இந்தியன் கிரிக்கெட் டீம் தோத்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது இந்த 30-20 மேட்ச் ஜோஹன்ஸ்பர்க்ல நடக்க போகுது. சரி, இந்த ஜோஹன்ஸ்பர்க்ல இருக்கிற வேண்டர் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டு பேருக்குமே சாதகமாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு ரெக்கார்ட் சொல்லுது. இந்த பிச்சில் 32 T20 இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடிருக்காங்க. இதில் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 173. யார் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. 17 மேட்சஸ் சேசிங் பண்ணவங்க வின் பண்ணியிருக்காங்க. 15 மேட்சஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணவங்க வின் பண்ணியிருக்காங்க. 2007 கென்யாவுக்கு எதிராக ஸ்ரீலங்கா 260 ரன்ஸ் அடித்தாங்க. அதுதான் இங்கே ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்குது. அதே 2007 ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 83 ரன்ஸ் பங்களாதேஷ் அடித்தாங்க. அதுதான் லோவஸ்ட் ஸ்கோர். இப்போ இந்த சூரியகுமார் தலைமையிலான இந்தியன் டீம் இந்த சீரீஸில் தோக்கக்கூடாது, அதுக்கு இந்த மேட்சில் தோக்கக்கூடாது. அப்படி தோக்கலைன்னா இந்த சீரீஸ் ட்ரா ஆகிடும். தோத்துட்டா அப்படியே இந்த சீரீஸை இந்தியா இழந்துருவாங்க. இப்போ கடந்த ரெண்டு மேட்சஸில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணியிருக்கு, அதுதான் மழை. இந்த மேட்ச்ல மழை பெய்யுமா அப்படின்னு ரசிகர்கள் வெயிட் பண்றாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. வெறும் 24% ரெயின்கான சான்சஸ் சொல்றாங்க. ஆனாலும் மழை குறுக்கிட்டு மேட்ச் வந்து நிக்காது அப்படின்னு தான் அவங்க கணிச்சிருக்காங்க. அதாவது 40 ஓவர்ஸ் வந்து ரெண்டு டீமுமே விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு ஃபுல் T20 மேட்சை நம்ம இந்த ஜோஹன்ஸ்பர்க்கில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த மேட்ச்சில் இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளேயிங் லெவனில் 3 கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த 3 செலெக்ஷன் டைலமா எது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். முதல் விஷயம் ஸ்ரேயாஸ் வெர்சஸ் திலக் வர்மா. இப்போது ஸ்ரேயாஸ் வெர்சஸ் திலக் வர்மா அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு வாய்ப்பு தருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போது திலக் வர்மா இந்த T20 சீரீஸில் விளையாடுறாரு. போன மேட்ச்சில் பெஞ்சில் உட்கார வைக்கப்பட்டிருக்காரு ஸ்ரேயாஸ். அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஆனால் அந்த சான்ஸை திலக் வர்மா நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. 20 பந்துகளில் 29 ரன்ஸ் போன மேட்ச்சில் அடித்தார். இதில் 4 பவுண்ட்ரி, 1 சிக்ஸ் அடங்கும். சூரியகுமார் யாதவோட இவர் 49 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா விளையாடினார். ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்தியன் டீமுடைய ஓப்பனர்ஸ்லாம் சொதப்பினாங்கல்ல, ரெண்டு பேருமே டக் அவுட் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது திலக் வர்மாவுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்க விடுது. சரி, ஆனால் திலக் வர்மாவோட இந்த ஸ்ரேயாஸ்க்கு இந்த T20 மேட்ச்சில் வாய்ப்பு தருவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்ரேயாஸையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு செலெக்ஷன் கன்ஃபியூஷன் இருக்குது. இதில் வர அடுத்த முக்கியமான கன்ஃபியூஷனுங்க, அது இந்த T20 சீரீஸில் இருந்தது, அது ரவி பிஷ்னாய் வெர்சஸ் குல்தீப் யாதவ். உண்மையிலே பயங்கரமான கன்ஃபியூஷனாக இருக்குது. யாரை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சீனியாரிட்டி வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குல்தீப் யாதவ்க்கு வாய்ப்பு தரலாம் அப்படின் தான் தோணுது. ஆனால் இப்போதைக்கு T20 இன்டர்நேஷ்னல் ஃபார்மெட்டில் நம்பர் 1 போலராக இருக்கிறவர் ரவி பிஷ்னாய் தான். அதை தாண்டி குல்தீப் யாதவ் தான் வாய்ப்பு தந்திருக்காங்க. ஆனால் இந்த மேட்சில் ரவி பிஷ்னாய் விளையாடுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. ஆனாலும் செலக்டர்ஸ்க்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, குல்தீப் யாதவா ரவி பிஷ்னாயா, உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த செகண்ட் T20 மேட்சில் குல்தீப் யாதவ் 3 ஓவர் வீசி 26 ரன்ஸ் கொடுத்து 1 விக்கெட் தான் எடுத்தார். இப்படி இருக்கும்போது ரவி பிஷ்னாய் உள்ளே கொண்டு வரலாமா அப்படின்னு கூட யோசிப்பாங்க, சொல்ல முடியாது. இதில் வர இன்னொரு கன்ஃபியூஷன், இஷான் கிஷன் வெர்சஸ் ஜிதேஷ் சர்மா. இது உண்மையிலேயே பயங்கரமான கன்ஃபியூஷன். ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலிய சீரீஸில் இஷான் கிஷனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனாலும் ஜிதேஷ் சர்மாவுக்கும் வாய்ப்பு தராங்க. என்ன காரணம்னா அந்த லோவர் ஆர்டரில் ஃபினிஷர் தேவைப்படுறாரு. அந்த இடத்துல ஜிதேஷ் சர்மா கரெக்டாக ஃபிட் ஆகிறாரு. ஸோ இந்த ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா இந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுது. அதன் காரணமாக ஜிதேஷ் சர்மாவுக்கும் அவங்க வாய்ப்பு தராங்க. ஸோ இந்த 3 செலெக்ஷன் கன்ஃபியூஷன் இந்த 30-20 மேட்ச்சில் இருக்க போது யார் வரப்போகிறா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இந்தியாவுடைய ப்ரெடிக்டபிள் பிளேயிங் லெவனில் சுப்மன் கில், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஸ்ரேயாஸ் அல்லது திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா அல்லது இஷான் கிஷன், ரவீந்திர ஜடேஜா, ரவி பிஷ்னாய் அல்லது குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், அர்ஷதீப் சிங் மற்றும் முகேஷ்குமார் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா 30-20 மேட்ச்சில் இந்தியாவுடைய ப்ரெடிக்டபிள் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், யார் உள்ளே வரலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன்.